ஸோ அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ எங்க வந்திருக்கோம்னா மைசூர் பேலஸ். மைசூர் பேலஸ் நீங்க ஆல்ரெடி போயிருப்பீங்க. நாம இப்போ பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்றேன். நிறைய பேர் சொல்றாங்க இப்போ உள்ளக்குள்ள வந்துட்டு கேமரா எடுக்க அலோவ் பண்றாங்கன்றாங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சுன்னா உள்ளுக்குள்ள ஃபுல்லா வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் அவுட்ரு வியூவும் பார்க்கலாம். மைசூர் பேலஸ் நீங்க எல்லாருமே போயிருப்பீங்க, இதோட வரலாறு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வாங்க இடையடியா இதோட வரலாறு பிளஸ் உள்ளுக்குள்ள இன்டீரியர்ல என்னென்ன இருக்கு, அவங்களுக்கு பல நாட்டு அரசர்கள் பரிசாக கொடுத்த நிறைய ஒரு திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, விலை உயர்ந்த திங்ஸ், அப்புறம் வெள்ளி தங்கம் இதாலான சேரு இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா உள்ள போய் பார்க்கலாம். வாங்க உள்ள போய் அரண்மனையை சுத்தி பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த மைசூர் அரண்மனையோட கேம்பஸ். முன்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஏரியாலேயே தோட்டம் மாட்டு வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள் இந்த நம்ம சாட்டர்டே வந்திருக்கோம் வீக்கெண்டு, ஸோ ஓரளவுக்கு நல்ல கூட்டமாக தான் இருக்குது. இதில் என்ட்ரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ், 70 ரூபா பே பண்ணோம் ஒரு ஆளுக்கு உள்ளே வர்றதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் அரண்மனை முன்னால் ரொம்ப பெரிய ஒரு தோட்டம் இருக்குது, பெரிய ஒரு கிரவுண்டாகவே இருக்குது. பாருங்கள் இந்த அரண்மனைக்கு பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு கல்வெட்டில் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா 1897, அதில் ஆரம்பித்து 1912 தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த டைமில் மேலே உங்களுக்கு அந்த பெரிய ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா பளிங்கு கலசங்கள் அப்படின்றாங்க. ஸோ அது பளிங்கினால் செய்யப்பட்டது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் ஹெயிட் பார்த்தீங்கன்னா 145 ஃபீட், 145 அடி உயரம் இருக்கிறது இது. அதுக்கப்புறம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இது கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, அந்த 1897 இந்த இயர் சொன்னால அந்த இயரில் பார்த்தீங்கன்னா இது கட்டி முடிக்கிறதுக்கு 41 லட்சம் ஆயிருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தோட கணக்கு பார்க்கும்போது அது வந்துட்டு பெரிய அமௌண்ட்டு தான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 சிங்கங்கள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சாண்டில் கல்லில் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் போய் அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டலில் பண்ணியிருக்காங்க, ஒரு இரும்பு மாதிரி ஒரு மெட்டலில் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கம்பீரமாக காமிக்கிறதுக்காக இது வந்துட்டு அந்த இடத்துல வச்சுருக்காங்க. நாம் இனி உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா செப்பல் போட்டு போகக்கூடாது, செப்பல் வெளியே கட்டிட்டு தான் போகணும். அதுக்கு நீங்கள் ஒரு டோக்கன் எடுத்து அங்கேயே வச்சுட்டு போய்க்கலாம், அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. வாங்க உள்ள போகலாம். ஸோ அரண்மனைக்குள்ளே போயிட்டோம், பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் அரண்மனைக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க, எல்லாருமே இது வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இதில் பாருங்கள் மேலே டாப் ஃப்ளோரில் டாப்பில் டாப் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான ஒரு நுட்பங்களாக செஞ்சு வச்சுருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நடந்த போர் அப்புறம் அணிவகுப்பு இதெல்லாம் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் யானை மீது அந்த அரசர் வந்துட்டு ஊர்வலமாக போகிறது, அதை பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது மல்யுத்தம் போட்டி இங்கே நடக்கும், சுற்றி இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே வர்றவங்க. ஸோ அந்த மல்யுத்த போட்டி நடக்கிறதுக்காக இந்த வராண்டாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க அடுத்து உள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஹால், இங்கே தான் தர்பார், இது தர்பார் நடக்கிற இடம் அப்படின்ற மாதிரி அங்கே ஒட்டியிருந்தாங்க. ஸோ இங்கே தான் அரசர் வந்துட்டு மந்திரிகள் தளபதிகள் அமைச்சர்களோடு வந்துட்டு
மீட்டிங் பண்ணுற அந்த ஹால் தான் இது. ஸோ ஒரு செமையான லைட்டிங்ஸோடு போட்டு வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கே நல்ல ஒரு லுக்கில் இருக்குது. பாருங்கள் இந்த ஏரியா தான், சுற்றி நிறைய தூண்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஒரு ஹால் தான் பார்த்தீங்கன்னா இந்த தர்பார். இது இதுதான் பெரிய ஹால் இதில் இருக்கிறதுல. அதுக்கப்புறம் இன்னும் பெரிய ஹால்னால் நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போது ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அந்த என்ட்ரன்ஸ் தான். அதுக்கப்புறம் இது பெரிய ஹால். இது இல்லாமல் இன்னொரு தர்பார் இருக்குது, அது பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ வாங்க அந்த செக்ஷனில் போகலாம். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மைசூர் அரண்மனையில் ஆட்சி செய்த எல்லா அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா அரசர்களோட ஃபோட்டோஸும் இருக்குது, ஃபேமிலி ஃபோட்டோஸ். இதில் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்துட்டு அந்த காலத்தில் வெள்ளையர்கள் வந்துட்டு எடுத்து கொடுத்தது. இன்னும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவங்களோட படங்களை வந்துட்டு ஓவியமாக வரைஞ்சி கொடுத்தது. ஃபேமஸான அந்த ஆர்டிஸ்ட் ராஜா ரவிவர்மா, அவர் தான் வரைஞ்சார் அப்படின்றதுக்காக கீழே வந்துட்டு அவங்க நேம் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், ராஜா ரவிவர்மா அப்படி பேரை சொன்னாலே இந்த ஓவியங்களுக்கு வந்துட்டு ஃபேமஸ் அது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்த இன்விடேஷன், நம்ம நகைகள் வந்துட்டு சேர்த்து வைக்கிற பொட்டி மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னொரு நாட்டிலிருந்து இவங்களுக்கு வந்து எல்லாமே இன்விடேஷன் தான். அந்த காலத்தில் இன்விடேஷன் எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அரசர்களுக்கு. ஸோ சூப்பராக இருக்குது அந்த இன்விடேஷன் எல்லாமே. ஸோ நம்ம அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு திரும்பவும் இந்த ஹாலுக்குள்ளேயே வந்துட்டோம், அப்படி தான் வழி இருக்குது. அந்த ஹாலோட ஒரு சைடு வழியாக போயிட்டு அந்த ரூமில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னொரு வழியாக வெளியே வரோம். ஸோ அந்த ஹால்லேயே வந்து ஹாலோட ஆப்போசிட் சைடில் இப்போ போயிட்டுருக்கோம், நடந்துகிட்ருக்கோம் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அறைகள் இருக்குது. அது மேபி யாரோட அறைகள்னுலாம் அவங்க எழுதலை, ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா அறைகளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மரத்தால் செய்யப்பட்டது தான். அதில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த மரத்துலேயே செதுக்கியிருக்காங்க ராஜாவோட உருவம் மாதிரி, அப்புறம் ராணியோட உருவம் மாதிரி. மேபி இது அவர்களோட ரூமாக கூட இருக்கலாம். அந்த எந்த ரூமுமே பார்த்திங்கன்னா ஓப்பன் கிடையாது, எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மல்யுத்த போட்டி நடக்கும்னு சொன்னதில்ல அந்த ஹால் தான் இது. நம்ம இந்த பக்கம் வந்து அதை பார்க்குறோம். ஸோ இதுதான் மல்யுத்தம், சுற்றி உட்காந்து நம்ம வேடிக்கை பார்க்கலாம். நம்ம இல்லை அந்த காலத்தில் அவங்க பார்த்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு இன்னொரு வரலாற்று பெருமை இருக்குது. இங்கே வந்துட்டு லிஃப்ட் இருக்குது, 1897 கட்டியிருக்காங்க, அப்போவே லிஃப்ட் வசதியோடு கட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம 2வது 3வது மாடியிலெல்லாம் அலோடு கிடையாது, அவங்க தான் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா ஏசி லிஃப்ட்டுன்னு அதில் ஒரு சின்ன போர்டு வச்சுருந்தாங்க பார்த்திங்கல்ல. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அவர்களோட இருக்கைகள், கண்ணாடி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதில் எழுதி வச்சுருக்காங்க வெள்ளியில் செய்யப்பட்ட நாற்காலி. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸு, நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி டோட்டலாகவே கண் கிளாஸ்லேயே பண்ணது. இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளியில் செய்யப்பட்ட ஒரு நாற்காலி இருக்கை. இது பார்த்திங்கன்னா யானை தந்தத்தாலான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், அது பார்த்திங்கன்னா நிஜமாகவே யானை தந்தம்.
ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கண்ணாடி தான். ஸோ இப்போ நம்ம ஒரு ரூம்குள்ளே தான் போயிட்டு வரோம். இங்கே ஸ்டேரெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரூம் இருக்குது, ஆனால் அந்த ரூமில் என்ன இருக்குது அப்படின்னு தெரில நமக்கு. அதெல்லாம் ஓப்பனிங் கிடையாது, நம்ம மக்கள் வந்துட்டு உள்ளே போய் பார்க்குறதுக்கு அலோடு கிடையாது. ஸோ ஒவ்வொரு அறையிலையும் பார்த்திங்கன்னா விலை மதிப்பெற்ற பொருட்கள் இருக்கலாம், அவர்கள் அந்த அரசர்கள் வந்துட்டு அந்த காலத்தில் பயன்படுத்தின நிறைய பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கலாம். ஆனால் இப்போ வந்துட்டு மக்களுக்கு ஓப்பன் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர். டோட்டலாகவே அவங்க ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே அலோவ் பண்ணுறது கிடையாது. அதுவும் எல்லா ரூமும் அலோவ் பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் அந்த வழியில் நடந்துட்டு போய்க்கலாம் அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போகும்போது அந்த ஆஃப் ஸ்டெப்லேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான கண்ணாடி ரெண்டு வச்சுருக்காங்க. அந்த அரசர்களோட சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க அந்த அரசர்களை. அப்புறம் அந்த அரசர்கள் காலத்தில் இது பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு மாடிக்கு போகிறது, மூணாவது மாடிக்கு, ரெண்டாவது மாடி மூணாவது மாடி போகிற படிக்கட்டு. ஆனால் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே இருக்க கிளாக் பார்த்திங்கன்னா அந்த அரசர்கள் காலத்திலேயே பயன்படுத்தின கிளாக் பாருங்கள். ஸோ அந்த நம்ம சினிமா படத்துலலாம் பார்த்துருப்போம் அந்த பெரிய மணிக்கூண்டு, அந்த மாதிரி அவங்க காலத்திலேயே பயன்படுத்தினது அங்கே ஒரு காட்சி பொருளாக வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் கேட்டு, இந்த கிரவுண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்துருந்து பார்க்கும்போது தெரியும். இங்கேயும் ஏகப்பட்ட தூண்கள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு தூண்கள் வந்துட்டு வச்சதுனால தான் இவ்வளோ வருஷமாச்சா இது கட்டி முடிக்கிறதுக்கு அப்படின்னு தெரில. இதுதான் அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். இந்த ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கைகள் இருக்குது, இந்த லெஃப்ட் சைட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் சரி டாப்லேயும் சரி. ஸோ இந்த விஐபிஸ் எல்லாம் இங்கே உட்காந்து இங்கே ஏதாச்சும் ப்ரோக்ராம் நிகழ்ச்சிகள் நடந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு பார்க்குறதுக்கான ஒரு செட்டப்பாக இருக்குது. ப்ளஸ் மக்கள் வந்துட்டு கீழே இருந்துகிட்டே பார்க்கலாம் இதை. ஸோ இது நாலா பக்கமும் வந்துட்டு பார்க்குற மாதிரி இதை வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால இந்த குச்சியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த வராண்டாவே ரொம்ப பெரிய வராண்டா, அங்கேருந்து இந்த எண்டு நடந்து போகிறதுக்கே அவ்வளோ டைம் ஆகுது பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம அந்த பக்கம் சேர் பார்த்தோம், இந்த பக்கமும் பாருங்கள் சீட்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் பெர்மனன்ட் சீட்டிங்கு, அந்த காலத்துலேயே கட்டின அதே சீட்டிங் தான் இது. இது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நம்ம இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நிறைய அறைகள் இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த அறையும் ஓப்பன் கிடையாது, உள்ள என்ன இருக்குன்னு தெரில. சொன்னதில் இன்னொரு தர்பார் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த இடத்துக்கு தான் நாம் வந்திருக்கோம். இதுவும் ஒரு பெரிய ஹால் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த ஹால் அளவுக்கு கிடையாது. இதோட சீலிங் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. மரத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் எல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த பில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் கலர் பெயிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒரு செமையான ஒரு லுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க பாருங்கள். ஆமாம், இதுவும் ஹால் தான். இது பார்த்திங்கன்னா வெள்ளிலேயே செய்யப்பட்ட ஒரு கதவு, டோர், சில்வர் டோர் பாருங்கள். டோட்டலாகவே வெள்ளியில் சில்வரில் செய்யப்பட்ட ஒரு கதவு. அவ்வளோதான், நமக்கு அதுக்கு மேலே வந்துட்டு போகிறதுக்கும் பெர்மிஷன் கிடையாது. வேறு எந்த அறைகளும் வந்துட்டு திறந்து காமிக்க மாட்டாங்க. நாம் அப்படியே வெளியே போகிறோம். இங்கே வந்துட்டு அவ்வளோதான், டோட்டலாக முடிஞ்சிச்சு. நீங்கள் அப்படியே வெளியே போயிட வேண்டியதுதான். உள்ளுக்குள்ளே இன்னும் நிறைய இருக்குது, நிறைய அறைகள் இருக்குது. இன்னும் ரெண்டு மூணு மா ரெண்டு மொத்தம் அஞ்சு மாடி இருக்குன்றாங்க. ஆனால் நம்மளை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க உள்ள. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ண பார்த்தேன். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் ஜூவோட வீடியோஸ் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டச்லேயே இருங்க. தேங்க்யூ.